கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். ஏழாம் துதனின் எக்காலம் ரீப்ரின்ஸ் தமிழாக்கம். ரீப்ரின்ஸ் நம்பர் 5757. பாடத்தின் தலைப்பு தேவனுடைய பரிசுத்தவான்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட முழு விடுதலை. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். 91 சங்கீதம் 15 வசனம். மேலே உள்ள வசனத்தை நாம் கவனிக்கும் போது, யார் எந்த வகுப்பார், அந்த வகுப்பில் நாம் அங்கமாவோமோ இல்லையோ, எப்படி தேவனுடைய கிருபையை பெறுவார்கள் என்பதை அறிந்து கொள்ள இயற்கையாகவே ஆவல் உள்ளவர்களாயிருக்கிறோம். இந்த சங்கீதம் தீர்க்க தரிசனமாக கர்த்தராகி இயேசுவும் சபையும் சேர்ந்த முழு கிறிஸ்துவையும் காண்பிப்பதாக காணப்படுகிறது. மற்றவைகள் ஒரு குறிப்பிட்ட பொருளில் சந்தேகத்திற்கிடமில்லாமல் உண்மையாக இருக்கிறது. உதாரணமாக, ஆபிரகாம் கர்த்தரை அழைத்த போது தேவன் அவனது துன்பத்தில் அவனை கேட்டு அவனை ஆசீர்வதித்தார். மேலும் கர்த்தர் மகா கனத்தை இன்னும் அவனுக்கு கொடுக்க வேண்டியவராயிருந்தார், ஏனெனில் அவன் தேவனை நேசித்து அன்பு செலுத்தினான். யூத யுகம் முழுவதும் அனைத்து விசுவாசிகளுக்கும் இப்படியே சொல்லப்பட்டது. ஆனால் சங்கீதம் முழு கிறிஸ்துவை குறிப்பதாக காணப்படுகிறது. இவர்கள் தேவனோடு நெருங்கிய உறவை உடையவர்களாக இருக்கிறார்கள். தேவனுடைய சித்தத்திற்கு அவர்களது விசுவாசத்தின் மூலமும் அவரது நாமத்தை மகிமைப்படுத்துவதில், அவர்களது விசுவாசத்தினாலும் அவரது சத்தியத்தை உயர்த்துவதில், அவர்களது விசுவாசத்தின் மூலமும் தேவனுடைய ஊழியத்தில் மறிக்கவும் விருப்பமாய் இருப்பதின் மூலமும் பரிசுத்த ஆவியின் கனிகளை அபிவிருத்தி செய்வதிலும் அவர்களது அன்பு வெளிப்படுத்தப்படுகிறது. ஏனெனில் இவை அனைத்தும் அவர்களது உடன்படிக்கையில் சேர்க்கப்பட்டுள்ளது. ஆகையால் அவர்கள் கர்த்தரை கூப்பிடும் பொழுது அவர் பதிலளிக்க வகுப்பார் இவர்கள்தான். ஆபத்தில் தேவன் அவர்களோடு இருந்து தப்புவித்து கனப்படுத்துகிற வகுப்பார் இவர்கள்தான். தேவனிடம் வருகிறவர்கள் அனைவரும் இதை செய்ய வேண்டியது அவசியம். தங்களது சித்தத்தை விட்டுவிட்டு கர்த்தரையும் அவரது சித்தத்தையும் தங்களையும் தங்களது சித்தத்தையும் அல்லது மற்றவர்களது சித்தத்தை காட்டிலும் மேலாக நேசித்து அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக கிறிஸ்து மூலம் பலியின் உடன்படிக்கைக்குள் நுழைய வேண்டும். கிறிஸ்தவர்களாக தங்களை கூறிக்கொள்ளுகிற பெரும்பாலானவர்கள் வெறும் பேர் கிறிஸ்தவர்களாக, பேரில் மட்டும் கிறிஸ்தவர்களாக, தேவனோடு உடன்படிக்கை பண்ணாதவர்களாக இருக்கிறார்கள். இந்த உடன்படிக்கைக்குள் நுழைகிற கொஞ்சமானவர்கள் தங்கள் ஜீவனையும் ஒவ்வொரு நன்மையையும் தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நாம் கவனிக்கக்கூடியவைகளில் இருந்து தீர்மானித்து அதை விசுவாசத்துடன் செய்து முடிக்கிறார்கள். விசுவாசம் உள்ளவர்களுக்கு கடந்த காலத்தில் கவனிக்கப்படத்தக்க உதாரணங்கள் நமது கர்த்தராகிய இயேசுவும் அவரது அப்போஸ்தலர்களும் ஆகும். இப்பொழுது முடிவடைகிற இந்த சுவிசேஷ யுகம் முழுவதும் இந்த விசுவாச வகுப்பாரில் இன்னும் மற்றவர்களும் நிச்சயமாக இருக்கிறார்கள். இவர்கள் அனைவரும் யெகோவா தேவனின் சம்பத்து என்றும், இவர்களை கொண்டு தேவன் ஒரு மகிமையான கிரீடத்தை செய்கிறார் என்றும், அதிலே கர்த்தராகிய இயேசு பிரகாசமான மேன்மையான முத்தாக இருப்பார் என்றும் சொல்லப்படுகிறது. இவர்கள் நித்திய யுகத்தில் யெகோவாவின் ஞானம், நீதி, அன்பு மற்றும் வல்லமை ஆகியவற்றை காண்பிக்கிறவர்களாக இருப்பார்கள். இந்த சுவிசேஷ யுகம் முழுவதும் தேவன் தமது தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் அவர்களில் உண்டாக்கி கொண்டிருக்கிறார். வாக்குத்தத்தை அடைவதற்கான நிபந்தனைகள். ஆனால் தேவன் ஒருவனுடைய சொந்த சித்தத்துக்கு மாறாக எதையும் செய்ய மாட்டார். கிறிஸ்துவின் போதனையிலிருந்து நாம் வெளியேற விரும்பினால் நம்மை தடுப்பதற்கு எதுவும் இல்லை. இந்த காரியத்தை தேவன் நம்மில் திணிக்கவோ பலவந்தப்படுத்தவோ மாட்டார். தேவன் இப்படிப்பட்டவர்கள் மட்டுமே ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்வது போல தம்மை தொழுது கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். ஏனெனில் அவர்கள் அவரை நேசிக்கிறார்கள். இந்த வகுப்பார் கர்த்தருடைய சித்தத்தை உண்மையுடன் செய்ய நாடுவார்கள். ஏனெனில் அவர்கள் அவரை நேசிக்கிறார்கள். தங்களது ஒவ்வொரு துன்பத்திலும் கஷ்டத்திலும் அவரை நோக்கி கூப்பிடுவார்கள். அவரது பதில் காதால் கேட்கும்படியாக வராது, அல்லது நாம் எதிர்பார்க்கிற முறையில் வராது. ஆனால் அவரது சித்தத்துக்கும் வசனத்துக்கும் இசைவாக கேட்கப்படுகிற அவரது பரிசுத்தவான்களின் மன்றாட்டை மேன்மையான வழியில் பதிலளிப்பார். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், எனது போதனைகளை நினைவு கூர்ந்து அதன்படி செய்தால், நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று இயேசு சொன்னதற்கு இசைவாக இது இருக்கிறது. ஏனெனில் அவரில் நிலைத்திருக்கிறவர்கள் தேவன் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறவைகளையும் அவர்களுக்கு ஏற்பாடு
செய்து வைத்திருக்கிறவைகளையும் அவரது வசனங்கள் அவரது பரிசுத்தவான்கள் ஜெபிக்கும்படி அனுமதிக்கிறவைகளையும் மட்டுமே கேட்பார்கள். அவர்களது வேண்டுகோள்களை அவர் கேட்பார் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அவர் சுவிசேஷ யுகம் முழுவதும் அவர்களை கவனித்துக் கொண்டும் ஆசீர்வதித்துக் கொண்டும் வந்திருக்கிறார். அவர்களது முயற்சிகளும் ஜெபங்களும் அவரது சித்தத்துக்கு இசைவாக இருக்கும்படி அவர்கள் தேவனுடைய வார்த்தையை தெளிவாக மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்படியாக அவர்களது ஏமாற்றமே அவரது ஏற்பாடாக இருந்து கர்த்தரால் ஏற்றுக்கொள்ளப்படும் சோதனையின் ஆசீர்வாதங்கள். ஆபத்தில் நானே அவனோடு இருப்பேன் என்பதே வாக்குத்தத்தம். இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், நாம் சோதனைக்குட்படுவதை கர்த்தர் வேண்டுமென்றே தடுக்க மாட்டார். நாம் கஷ்டம் வருவதை அறிந்து நாம் தேவனிடம் ஜெபிப்போம். ஆனால் அவர் அந்த சோதனையிலிருந்து நம்மை விடுவிக்காமல் போகலாம். அதை நாம் பெறுவது சிறந்தது என்று அவரது ஞானம் கண்டால் நாம் அந்த துன்பத்திலிருந்து விடுவிக்க கேட்கக்கூடாது. அந்த துன்பம் நமக்கு மிகவும் பிரயோஜனமானது என்று நிரூபிக்கும். கர்த்தர் தமது வசனங்களில் துன்பத்திலும் நாம் களி கூற வேண்டும் என்று முன்னரே கூறியிருக்கிறார். ஏனெனில் சரியானபடி ஏற்றுக்கொள்ளப்பட்ட துன்பமானது நமக்கு மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. ஆகையால் நாம் துன்பத்திலிருந்து காக்கப்படுவோம் என்று வாக்குத்தத்தம் செய்யாதிருக்கும் போது அவர் தமது பிள்ளைகளுக்கு ஆறுதலான இருதயத்தையும் கிருபையையும் உறுதிப்படுத்தி அவர்களது சோதனைகளுக்கு இடையே களி கூற பண்ணுகிறார். 2 Corinthians 12:9-10 ஏசாயா 43:1-2 இது நமது கர்த்தரிலும் அப்போஸ்தலர்களிலும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் அவர்களது கால்கள் தொழுமரத்தில் கட்டி வைக்கப்பட்டு அவர்கள் பெற்றிருந்த அடிகளினால் அவர்களது முதுகில் ரத்தம் வந்து கொண்டிருந்த போது தேவனை துதித்து அவர்களால் பாட முடிந்தது. கிறிஸ்துவின் நிமித்தம் அவர்கள் அடைந்த துன்பத்தில் களி கூற முடிந்தது. கர்த்தர் எப்பொழுதும் தமது பிள்ளைகளோடு இருக்கிறார். ஆகையால் அவர்கள் அதைரியமடைய மாட்டார்கள். அவரது பிள்ளைகள் சத்திய ஆவியினாலும் சத்திய எழுத்தினாலும் ஆறுதலையும் உதவியையும் பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசத்தை அப்பியாசப்படுத்த விரும்புகிற அளவுக்கு தக்கதாக மட்டுமே இந்த அனைத்து ஆசீர்வாதங்களையும் பெறுகிறார்கள். ஏனெனில் மகிமையான வாக்குத்தத்தங்கள் இன்னும் நிஜத்தில் அவர்களுடையதாக ஆகவில்லை. இவைகள் இப்பொழுது வாக்குத்தத்தத்தில் மட்டுமே அவர்களுடையதாக இருக்கிறது. நமது முழு விடுதலை. அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். இந்த வார்த்தையின் முழு அர்த்தத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விடுதலை என்பது பிரதான முதலாம் உயிர்த்தெழுதலில் அவர்கள் பங்கு பெறும் போதுதான். நமது கர்த்தராகிய இயேசு அவரது துன்பங்களிலிருந்தும் சோதனைகளிலிருந்தும் விடுவிக்கப்பட்டது அவர் மரணத்திலிருந்து எழுப்பப்பட்ட பொழுதுதான். நமது உயிர்த்தெழுதலின் மறுரூபம் நமக்கு வரும்போதுதான் நாம் விடுவிக்கப்படுவோம் என்பதே சபைக்கு கொடுக்கப்பட்டுள்ள வாக்குத்தத்தமாக இருக்கிறது. பலவீனம் உள்ளதாக விதைக்கப்பட்டு நாம் பலமுள்ளவர்களாக எழுந்திருப்போம். ஜென்ம சரீரம் விதைக்கப்பட்டு நாம் ஆவிக்குரிய சரீரத்தில் எழுந்திருப்போம். இதுதான் முழு விடுதலையாக இருக்கும். இத்துடன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கனமும் உயர்த்துதலும் வரும். தற்காலத்திலும் கூட நமது தேவைக்கேற்றபடி தேவனுடைய பிள்ளைகளுக்கு விடுதலைகள் வரும். ஒரு வகையான கனத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஆனால் உலகம் கனத்தை கொடுக்கக்கூடிய பிரகாரமாக அல்ல. இந்த கணம் இப்படிப்பட்ட துன்பத்தோடு வரும். ஆனால் அது உலகத்தின் கண்ணுக்கு விரும்பத்தக்கதாக இருக்காது. ஆனால் முடிவில் பரிசுத்தவான்களுக்கு வரக்கூடிய கணம் எல்லாரும் அறியும்படியாகவும் உணர்ந்து கொள்ளும்படியாகவும் வரும். கிறிஸ்துவின் அனைத்து அங்கங்களும் ராஜ்ய மகிமையிலும் கனத்திலும் அவர்களது தலைவரானவரோடு கூட பங்கு பெறுவார்கள். அவரும் அவரது மகிமையடைந்த சரீர அங்கங்களும் பிதாவின் ராஜ்யத்தில் ஆளுகை செய்வார்கள். தேவனுடைய மகா வேலைகளில் முழு நித்தியத்திற்கும் இணைந்தே இருப்பார்கள். பிரியமானவர்களே, பந்தயத்தில் தொடர்ந்திருங்கள். இலக்கு மிக அருகாமையில் இருக்கிறது. தளராதீர்கள். காண்பீர்கள் அவரது முகத்தை.